தொடர்வது விரைவு செய்திகள். வங்கக்கடலில் உருவான நிவர் புயலை எதிர்கொள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மத்திய அரசு அளித்த ஆதரவுக்கு யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்திற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், கடுமையான நிவர் புயல் புதுச்சேரி அருகே மரக்காணத்தில் கரையை கடந்தது என்றும், அந்த புயலால் புதுச்சேரியில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சரியான நேரத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி யூனியன் பிரதேச நிர்வாகம் செயல்பட்டதாகவும், கடலோர பகுதிகளில் இருந்த மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். நிவர் புயல் கரையை கடந்த பின்னர் வீசிய பலத்த காற்று காரணமாக சென்னை அருகே உள்ள சித்தூர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சத்தியவேடு பகுதியில் ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. சித்தூர் மாவட்டத்தில் உள்ள சிறிய பெரிய ஏரிகள் நிரம்பி வழிகின்றன. தொடர் மழையால் பல குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். தில்லியின் வடகிழக்கு பகுதியில் நிகழ்ந்த வன்முறை தொடர்பாக முக்கிய குற்றவாளிகளின் புகைப்படத்தை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். இந்த புகைப்படங்கள் தில்லி நகரில் உள்ள பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ளன. இவர்கள் குறித்த தகவல்களை பொதுமக்கள் அளிக்கலாம் என்றும், அதற்காக வெகுமதி அளிக்கப்படும் என்றும் தில்லி பெருநகர காவல்துறை அறிவித்துள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி நிகழ்ந்த வன்முறையில் காவல்துறையில் பணியாற்றிய தலைமை காவலர் ரத்தன்லால் உட்பட 54 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக ஏற்கனவே கவுன்சிலர் ஒருவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் துருப்புகள் நேற்று சண்டை நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தின. இதில் ராணுவ வீரர் ஒருவர் படுகாயமடைந்து உயிரிழந்தார். அவரது வீர மரணம் குறித்து ராணுவம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடமை தவறாது பணியாற்றிய ராணுவ வீரர் சுவந்திர சிங் என்றும், அவரது தியாகம் ஒருபோதும் வீண் போகாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீர மரணம் அடைந்த சுவந்திர சிங் உத்தரகாண்ட் மாநிலம் கர்வால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஹைதராபாத்திலிருந்து தாம்பரத்திற்கும் செகந்திராபாத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கும் நாள்தோறும் இயக்கப்படும் சிறப்பு கட்டண சிறப்பு ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத் தாம்பரம் சிறப்பு ரயில் ஹைதராபாத்தில் மாலை 6 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 8 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து மாலை 5 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 7:50 ஹைதராபாத் சென்றடையும். இதேபோல் செகந்திராபாத் திருவனந்தபுரம் சிறப்பு ரயில் செகந்திராபாத்திலிருந்து நண்பகல் 12:20 புறப்பட்டு மறுநாள் காலை 6:30 திருவனந்தபுரம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் இந்த ரயில் திருவனந்தபுரத்திலிருந்து காலை 7 மணிக்கு புறப்பட்டு செகந்திராபாத்திற்கு நள்ளிரவு 12:50 சென்றடையும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான பணிகளை அம்மாவட்டத்திற்கான பார்வையாளரும் தமிழக அரசின் கைத்தறித்துறை இயக்குநருமான கருணாகரன் நேற்று ஆய்வு செய்தார். உதகமண்டலத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபடக்கூடாது என்றும், தகுதியற்ற வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்றும், இதை அனைத்து தேர்தல் அதிகாரிகளும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கூட்டத்தில் பேசிய கருணாகரன் கேட்டுக் கொண்டார்.